iQOO-லேருந்து Z7 5G அப்படிங்கிற ஒரு புது 5G ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்படி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மூணு ஃபோனில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.38 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரிசோல்யூஷன் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. மேலும் HDR10+ சப்போர்ட், 1300 nits பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. இது போல ஸ்காட் சென்சேஷன் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வருது. மேலும் இது ஒரு வாட்டர் ப்ராஃப் டிஸ்பிளேயாக தராங்க. இது போய் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேயோட தராங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருக்கு. அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை மீடியா டெக் டைமென்சிட்டி 920 அப்படிங்கிற 6 nanometer ப்ராசர் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராசர் ரேங்கிங் மட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பேசிக்காக பார்க்கும்போது 5G செட்டாக வருது. இப்போ ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன 5G பேண்ட் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பார்க்கும்போது மிட் செட்டிங் கேம்ஸும் சில ஹெவியான கேம்ஸும் விளையாடலாம். ரேம் மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் பற்றி பேசும்போது இந்த ஃபோன் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 6GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் வருது. ரேம் வரிசை எப்படியே 4S ரேம் பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. மைக்ரோ ஸ்டிக்கர்க்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் தராங்க. ஆனால் இது ஒரு ஹைப்ரிட் சிம் செட்டாக தராங்க. ஆனால் ரெண்டு சிம் கார்டு அப்படிலாம் ஒரு சிமும் ஒரு மைக்ரோ ஸ்டிக்கர்டும் அட் அ டைம் ஃபோனில் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோன் Android 13 OS ஃபன்டச் 13 இன்டர்ஃபேஸ் ரெண்டாவது. கேமராஸ் பற்றி பேசுவோம். ஃபோனோட பேக்ஸில் நமக்கு ரெண்டு கேமரா இருக்குது. மொதல் கேமரா ஒரு 64 MP சாம்சங்கோட ஐசோசல் GW3 சென்சர் கொடுக்குறாங்க. F1.7 MP வருது. ரெண்டாம் கேமராவாக ஒரு 2 MP டெப் சென்சர் தராங்க. மேலும் இந்த கேமராவுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மற்றும் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் வீடியோ எடுக்கும்போது ஃபுட்டேஜ்லாம் ஸ்டேபிளாக இருக்கும். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 16 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா, F2.0 aperture இருக்குது. இந்த ஃபோனுக்கு IP54 ரேட்டிங் இருக்குது. ஆனால் லைட்டாக தண்ணிப்பட்ட பிரச்சனை இருக்காது. மற்றபடி 3.5 mm ஆடியோ ஜாக் சப்போர்ட், பாட்டம் போர்ட் ஸ்பீக்கர்ஸ் மாதிரியான விஷயங்கள் தராங்க. பேட்டரிஸை பற்றி பேசலாம். இல்லை ஒரு 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்பி டைப் சி போர்ட் இருக்குது. இந்த சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது 50% சார்ஜ் வந்து 25 minutes வந்து சார்ஜ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. கலர்ஸை பற்றி பேசலாம். iQOO-ஓட இந்த Z7 5G-யோட கலர் அப்படின்னு பார்க்கும்போது நார்வே ப்ளூ, பசிஃபிக் நைட் அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 6GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 18999, 8GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 19999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட் விற்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த iQOO Z7 5G பற்றி நினைக்கிறேன் அப்படிங்கிறது கீழ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே விலை கொடுத்துருங்க. நான் அருண், டெக் தமிழுக்காக. மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.